ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்லக்ஷ் ஃப்ளாக். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு நியூ அப்டேட் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணலான்ட்டுருக்கோம். என்ன பிளேலிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் டாக் ப்ரீட்ஸ்ன்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த டாக் ப்ரீடோட ஹிஸ்ட்ரிலாம் சொல்கிற வீடியோஸ் எல்லாம் அந்த பிளேலிஸ்ட்டில் தான் போவோம். நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து நம்ம சேனலில் உங்களுக்கு எதாவது டாக் ப்ரீடோட இன்ஃபர்மேஷன் வேணுன்னா, நம்ம சேனலில் போய்ட்டு அந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு பிளேலிஸ்ட் பேர் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் டாக் ப்ரீட்ஸ். ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த டாக் ப்ரீடோட ஹிஸ்ட்ரி வேணுமோ அந்த டாக் ப்ரீட் இது பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நியூவாக பண்ண போகிறோம் இந்த சேனலில். ஸோ இன்னொரு ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டாபர்மென் டாக் தான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் நிறைய டாக், ஏகப்பட்ட டாக் ப்ரீட் இருக்குது, எல்லாத்தையும் பற்றி ஹிஸ்ட்ரி சொல்ல போகிறோம். ஸோ அது வந்து பேக்ரவுண்டில் வந்து அந்த வீடியோ பேக்ரவுண்டில் வந்து அந்த டாகோட வீடியோ அதாவது கூகுளில் இருந்து எடுத்து தான் நாங்கள் போட்டு அப்லோட் பண்ணுவோம். ஸோ நாங்கள் அப்டேட்டுக்காக இன்னொன்று நான் யோசிச்சிருக்கோம்னா, இந்த வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு டாக் வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து உங்கள் டாக் வீடியோ நம்ம சேனலில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் என் இன்ஸ்டா ஐடி தரேன், ராம்லக்ஷ் ப்ளாக்னு இன்ஸ்டா ஐடி. ஸோ உங்கள் டாக் வீடியோ நல்லா கிளாரிட்டியாக ஹரிசாண்டலில் வச்சு எடுங்க, ஃபோனை நல்லா கிளாரிட்டியாக ஒரு 5 நிமிஷம் வீடியோ தான் இருந்தால் நம்ம இன்ஸ்டா ஐடிக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த அப்கமிங், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லேப் அனுப்புறீங்களா, நான் வந்து லேப் வீடியோ போடும்போது ஹிஸ்ட்ரி ஆஃப் லேப் டார் வீடியோ போடும்போது உங்களோட டாக் வீடியோவும் அதில் இன்க்ளூட் பண்ணிப்பேன். ஸோ அதில் உங்களுக்கும் ஒரு ஹாப்பி, எங்களுக்கும் ஒரு ஹாப்பி. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நியூ அப்டேட்டு. ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம இதுவில் அமுச்சு விட்ருங்க இன்ஸ்டா ஐடிக்கு, உங்கள் டாகோட வீடியோஸ்லாம் நல்லா கிளாரிட்டியாக இருக்குதா அமுச்சு விடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிரேடனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கிரேடனை பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். கிரேடனாலே ஒரு பிரம்மாண்டமாக இல்லை. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டக்குன்னு போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுவாங்க. இந்த வீடியோவோட எண்டில் வந்து கிரேடனை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உண்மையான ஒரு அந்த காலத்து ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அந்த ஸ்டோரியும் செம்மையாக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ கிரேடனை பற்றி பார்க்க போகிறோம். கிரேடனோட ஆரிஜின் என்ன பார்த்தீங்கன்னா, அதோட ஆரிஜின் வந்து ஜெர்மனி தாங்க. ஸோ ஜெர்மனியோட நேஷனல் டாக் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, அதுவே கிரேடன் தான். ஸோ அந்த காலத்தில் கிரேடன் வந்து உருவாக்குனது எதுக்காக உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைல்ட் போர்ஸ்லாம் இருக்கும், வைல்ட் போர்ஸை வந்து ஹண்டிங் பண்ணுறதை உருவாக்குனாங்க. வைல்ட் போர்ஸ்னால் என்னென்னு கேட்குறீங்களா, அது வந்து காட்டு பன்றின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஹண்டிங் கோர்ஸ்னால் உருவாக்குனாங்க. அந்த காலத்தில் அதுக்கு வந்து கிரேடன்லாம் பேர் இல்லை, அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பேர் இருந்ததுன்னா அந்த போர் அவுண்ட்ஸ் தான் இருந்தது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஆளுங்க வந்து கிரேடன் பேர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரேடன் எதுலேருந்துலாம், எந்தோட இதுலேருந்துலாம் கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் கிராஸ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா, இந்த இங்கிலீஷ் மேஸ்டிப் இருக்குது, இங்கிலீஷ் மேஸ்டிப்லேருந்து அதோட மசில்ஸையும், ஐரிஷ் அவுண்டுன்னு இருக்கும், ஐரிஷ் அவுண்ட்லேருந்து அதோட ஹைட்டையும், அப்புறம் கிரே அவுண்ட்ஸ்னு இருக்கும், கிரே அவுண்ட்ஸ்லேருந்து அதோட ஸ்பீடு, இந்த மூணுத்தையும் சேர்த்து உருவாக்கினது தான் இப்போ கிரேட் டென் வந்திருக்கு. இந்த கிரேடன் வந்து இன்டெலிஜென்ட் டாக் லிஸ்ட்டில் வந்து 48th பொசிஷனில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி டாபர்மென் ஒரு வீடியோ பார்த்துருக்கோம்னு, டாபர்மென் வந்து 5th பொசிஷனில் இருந்தது. ஸோ இப்போ இது வந்து 48th பொசிஷனில் இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரேடனோட ஹைட்டில் பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் டாக் வந்து 71 to 81 சென்டிமீட்டரில் இருக்கும், மேல் டாக் வந்து 76 to 86 சென்டிமீட்டரில் இருக்கும், ஓகேங்களா. இதில் ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, இதில் லைஃப் ஸ்பென் வந்து ரொம்ப கம்மி இருக்கிறதுல, கிரேடனுக்கு லைஃப் ஸ்பென் வந்து ரொம்ப கம்மி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 7 to 10 இயர்ஸ் மட்டும்தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கிரேடன் ஒரு கிரேடன் தான் வேர்ல்டுலேயே டாலஸ்ட் டாக்னு கின்னஸ் ரெக்கார்டு படிச்சிருக்கு. அந்த கிரேடன் பேர் வந்து ஜியூஸ். அது வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டு, அதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 44 இன்ச், அதாவது சென்டிமீட்டரில் சொல்லணும்னா 111 சென்டிமீட்டர் வந்திருக்குது. ஸோ அந்த கிரேடன் வந்து ரொம்ப ஹைட்டுன்னு சொல்லலை. ஸோ அதோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கனாலே அது ஒரு 5 to 6 இயர்ஸ் தான் இருந்திருக்கு. அப்புறம் இந்த கிரேடனோட லைஃப் ஸ்பேன் பார்த்துட்டோம். அப்புறம் வந்து இதோட டைப்ஸை பார்க்கலாம். டைப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் அது டாபர்மேன் மாரி தான், ரெண்டு டைப் இருக்குது, யூரோப்பியன் அமெரிக்கன் இருக்குது. யூரோப்பியன் வந்து ரொம்ப மெஜஸ்டிக்காக இருக்கும், அமெரிக்கன் கம்பேர் பண்ணால் யூரோப்பியன் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். மோஸ்ட்லி கிரேடன் வாங்குறதே கொஞ்சம் அந்த பயங்கரமான லுக்கு கோசம் தான் வாங்குவாங்க. ஸோ ஆனால் யூரோப்பியன் வந்து பயங்கரமாக இருக்கும், அது யூரோப்பியனுக்கு அந்த வாயாண்ட இருக்க செதலாம் நல்லா தொங்கிட்டு இருக்கும், ஆனால் அமெரிக்கனுக்கு அது ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் மோஸ்ட்லி தான் பார்த்தாலே தெரிஞ்சிடும், யூரோப்பியனாக அமெரிக்கனான்ட்டு அதுமாரி இருக்கும். அப்புறம் இதோட நேச்சர் இப்போ இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது டாகு, அதோட அக்ரேஷனு, அதோட டெம்பர்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்க. இதோட டெம்பர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெண்ட்லி டாகு தாங்க சொல்லுவாங்க. ஸோ கிரேடன் பொறுத்தவரைக்கும் பார்க்க தான் அப்படி இருக்கும் டெரராக, ஆனால் அது பார்த்திங்கன்னா ரொம்ப குழந்தை மாரி. நான் ஒன்றே ஒன்று இதோட டிராபக்னா, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகுங்க கிரேடனுக்கு. ஏன்னா இப்போ மற்ற டாக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லேபுன்னே எடுத்துக்கினாலே அதுக்கு ஒரு வேலை சாப்பாடு வைக்கிறது, அதை 3 மடங்காக வைக்கிறது தான் கிரேடனுக்கு வைப்போம், ஓகேங்களா. ஸோ அதனால் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப அதிகம். அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது அதுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம பைக்கில்தான் வச்சுன்னு கூட்டின்னு போக முடியாது, ஆட்டோ இல்லைனா காரு தான், கார்னாலே பெரிய கார் இதெல்லாம் ஏற்றின்னு கூட்டின்னு போக முடியும். ஸோ அதனால தான் இது கொஞ்சம் காஸ்ட்லியான டாகு. எந்தளவுக்கு டாகு பிரம்மாண்டமாக இருக்கோ அந்தளவுக்கும் அதுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அப்புறம் இது கலர் பார்த்திங்கன்னா 7 கலரில் வரும். என்னென்ன கலருன்னு கேட்டிங்கன்னா, ப்ளூவில் வரும், ஃபான் வரும், ஹெர்லிக்யூன் வரும், பிளாக் வரும், பிரிண்டல் வரும், மெர்லிக்யூன் வரும், அப்புறம் மேண்டல் வரும்,
ஓகேங்களா. இந்த ஏழு கலர் தான் மோஸ்ட்லி வரும். இப்போ வந்து நிறைய கிராஸும் பண்ணி மிக்ஸும் பண்ணுறாங்க, ஆனால் இதெல்லாம் தான் ஸ்டாண்டர்டான கலரு. அப்புறம் இந்த கிரேட்டனோட ஹெல்த்துக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ எப்படிலாம் ஹெல்த் இஷ்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹிப் டிஸ்பிளேஷியா வரும், அதுதான் மேஜராக வரும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும் கிரேட்டனுக்கு. மற்ற டாக் கம்பேர் பண்ணால் கிரேட்டனுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்கும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வந்து அதிகமாக கொடுக்கறதுனால, டைமுக்கு இல்லாமல் அப்பப்போ கண்டமினி கொடுக்கறதுனால அதனாலலாம் வரும். ஸோ அது வந்தால் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒன்றும் இல்லை, நார்மலாக கிரேட்டன் பார்த்தாக்க ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்காது, ரொம்ப சாதுவாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கும் டாக். உங்களுக்கு டாக் வந்து அப்படி இல்லாமல் ரொம்ப எப்போ பாரு டயர்டாக ரொம்ப சோர்வாகவே பார்த்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிடணும். ஏன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்தால் டாக்கு வந்து டேஞ்சரு. அது எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்க்குறமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை கிரேட்டனை பற்றி. வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு, வெளியால் பார்க்குறவங்களுக்கு பிரமா பயங்கரமாக இருக்கும், டெரர் பீஸுன்னு சொல்லலாம் வெளியேந்து பார்க்கறதுக்கு. ஆனால் அதை வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியாது எப்படியாப்பட்ட ஒரு குழந்தைன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த காலத்தில் வந்து வேர்ல்டு வார் டூ நடக்கும்போது, அப்போ வந்து ஏகப்பட்ட பாம் போட்டாங்க. பாம்பில் வந்து ஒரு கிரேடன் இருக்க வீட்டில் வந்து ஒரு பாம் வந்து விழுந்துச்சு. அதை அந்த கிரேடன் வந்து பாம்பை டிஃப்யூஸ் பண்ணியிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரேடன் வந்து அந்த பாம்பில் யூரின் போயிட்டு அந்த பாம்பை வெடிகூடாமல் பண்ணியிருக்கு. ஸோ அந்த கிரேடன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலியானா. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த டாக். அந்த டாக் வந்து ரெண்டு வாட்டி ப்ளூ கிராஸ் மெடலே வாங்கியிருக்கு. ஸோ அந்த டாக் லாஸ்ட்டில் எப்படிதான் அதை சாவடிச்சாங்க பார்த்தீங்கன்னா, எனிமீஸ் வந்து போஸ்ட் மூலமா விஷத்தை அனுப்பி டாக் சாவடிச்சாங்க. ஸோ அந்த டாக் எப்போ செத்து பார்த்தீங்கன்னா 1946 செத்துது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 90s கிட்ட இருந்தால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஸ்குபிட்டோன்னு ஒரு கார்ட்டூனில் ஒரு இது வரும் ப்ரோக்ராமு. அந்த ப்ரோக்ராமில் வர டாகே பார்த்தீங்கன்னா கிரேட்டன் டாக் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் இன்னொன்று லாஸ்ட்டில் வந்து ஃபைனலாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த டாகை வந்து அப்பார்ட்மெண்ட் வீட்டிலலாம் வாங்கி வளர்க்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, டாகுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் வேணும் ஓடியாடி விளையாடுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் டாகு குலைச்சிதுன்னா அந்த தெருவுக்கே கேட்கும். ஸோ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வளர்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் தான் சண்டை வரது தான் மிச்சம். அதனால் அப்பார்ட்மெண்ட்லாம் தயவு செஞ்சு வாங்கி வளர்க்காதீங்க இந்த டாகை. அப்புறம் இன்னொன்று பண்ணால் பார்த்தீங்கன்னா, இந்த டாக் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லி டாக்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஓனரும் இந்த டாகை ட்ரை பண்ணலாம். புதுசாக நீங்கள் நாய் வாங்கி வளர்க்கணுனாலும் இந்த டாகை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. ஆனால் ப்ராப்பராக ஒரு ட்ரைனிங் மட்டும் கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் நம்ம எந்த வீடியோ போடலாம்னு நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மட்டும் இல்லாமல் மறக்காமல் உங்கள் டாக் வீடியோஸ்லாம் நம்ம இன்ஸ்டா ஐடிக்கு அமுச்சு விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.